வணக்கம். இது யூனிக் ப்ரீட்டி ஃப்ளாக்ஸ். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இட்லி எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு இட்லி ரெசிபி வந்து எங்கள் சேனலில் நாங்கள் போட்டுக்கிறோம். அது வந்து உளுந்தும் ரவையும் சேர்ந்தது. இது வந்து உளுந்தும் அரிசியிலும் இதில் வந்து இட்லி அரிசி வேண்டி இருக்குது. அந்த அரிசி வந்து இதில் வந்து நான் 4 கப் போட்டிருக்கேன். உளுந்து வந்து அதே கப்பால் 1 கப் போட்டிருக்கேன். இது வந்து ஜவ்வரிசி, அந்த அளந்த அதே கப்பில் வந்து 1/2 கப் போட்டிருக்கேன். இதை நான் காலமாக 10 மணிக்கு ஊற போட்டேன். நான் இப்போ நான் அடிக்க போகிறது 5 மணிக்கு. இப்போ முதல்ல வந்து நான் உளுந்து போட்டுட்டு அடிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டதால் வேக்கில் அரைச்சி கொண்டிருக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டதான். இப்போ நான் அரிசியையும் ஜவ்வரிசியையும் போட்டிருக்கேன். இப்போ நான் அடிக்க விட போகிறேன். முதல்ல உளுந்தை அடித்து வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு தான் இப்போ நான் அரிசியும் ஜவ்வரிசியும் போட்டு அடிக்க வர்றேன். அடித்து வச்சுருக்கிற அரிசி உளுந்து ஜவ்வரிசி இந்த மூன்றையும் நல்லா கையால் கலக்கிட்டு புளிக்க வச்சுட்டு விடிய காத்தால 11 மணி போல் தான் நான் இந்த இட்லி சுட போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா புளிச்சிருக்கு. இப்போ தண்ணி கொதிக்க வச்சுருக்கு. நல்லா கொதிச்சுட்டு ரொம்ப சாஃப்டான இட்லி ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.